வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், பசித்தால் ருசி சேனலுக்காக உங்கள் எல்லோரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து பார்பிக்யூ ஸ்டைலில் எப்படி கார்ன் சாட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஸோ இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கிறத நம்ம இப்போது பார்க்கலாம். ரெண்டு கார்ன் எடுத்துக்கோங்க. இப்போ அதை நாலாக கட் பண்ணி ஒரு ப்ரெஷர் பேனில் போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மஞ்சள் உப்பு போட்டுருங்க. இப்போ நம்ம ப்ரெஷர் பேனை க்ளோஸ் பண்ணி 5 விசில் கொடுத்துடலாம். இந்த கார்ன் கட்டரை யூஸ் பண்ணி நான் கார்ன் கர்னல்ஸ் எல்லாத்தையும் செப்பரேட் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன். 2 டேபிள்ஸ்பூன் ஆல் பர்பஸ் ஃப்ளோர் இல்லைன்னா மைதா, 2 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு, 1 டீஸ்பூன் மிளகு இடித்து வச்சுக்கணும், 1 டேபிள்ஸ்பூன் தண்ணி, அப்புறம் உப்பு தேவையான அளவு. இப்போது உதிர்த்து வச்சிருக்கிற ஸ்வீட் கார்னோட நம்ம சொன்ன எல்லா பொருளையும் ஒன்றா போட்டு 1 டேபிள்ஸ்பூன் தண்ணியும் ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்து வச்சுக்க போகிறோம். ஒரு கடாயை அதோட மூடியோடு சேர்த்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மிக்ஸ் பண்ணி வச்ச ஸ்வீட் கார்னை அதில் போட்டு நம்ம பொறிக்கணும். அது வெடித்து வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த மூடியை போட்டு மூடி வச்சு லேசாக ஒரு கேப் விட்டுடலாம். ஸோ தட் ஸ்டீம் எல்லாம் வெளியில் போயிடும். இப்போ பாருங்கள், கார்ன் நல்லா கோல்டனாக ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ இதை ஒரு ட்ரையான பிளேட்டில் நம்ம மாற்றி வச்சுக்கலாம். இப்போ டாஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். 2 வெங்காயம் கொத்தமல்லி சாப் பண்ணி வச்சுருக்கேன், 1 தக்காளி அரைச்சி பியூரி பண்ணி வச்சுருக்கேன், 1 டீஸ்பூன் சாட் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள்ஸ்பூன் பொடித்த சர்க்கரை. டாஸ் பண்ணுறதுக்காக நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் இப்போ ஒரு பவுலில் மாற்றிடலாம். அதாவது பொடித்த சர்க்கரை, 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் சாட் மசாலா, நறுக்கிய வெங்காய கொத்தமல்லி தழை, அரைத்து வைத்த தக்காளி விழுது, இது எல்லாத்தையும் நம்ம இந்த பவுலில் இப்போ போட்டுட்டோம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச ஸ்வீட் கார்ன் இருக்கு இல்லையா, அதையும் எடுத்து நம்ம இந்த பவுலில் ஒன்றா கலந்துட போகிறோம். இப்போ போட்டுட்டு நல்லா நீங்கள் திருப்பி விட்டுக்கலாம். இப்போ நம்மளோட கிறிஸ்பியான ஸ்வீட் கார்ன் சாட் தயாராகிடுச்சு. இதை நீங்கள் ஸ்டார்டர்ஸாக சர்வ் பண்ணலாம். இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். நன்றி.